ஓம் சாய்ரா. என் அன்பு குழந்தையே, திடீர் திருப்பம் தரும் நாள், இதை கேட்டுவிட்டு இந்த நாளை துவங்கி செல்லமே. வாழ்க்கையில் வெற்றி பெறுவதும் தோல்வி அடைவதும் உன் மனதில் எழும் எண்ணங்களை பொறுத்தது என் செல்லமே. இவ்வுலகில் உள்ள அனைவரும் வெற்றியாளராக வர வேண்டும் என்றுதான் விரும்புவார்கள். ஆனால் ஒரு சிலர் மட்டுமே வெற்றியாளராக முடிசூடுகின்றனர். இதற்கு தோல்வியாளர்களிடமிருந்து வெற்றியாளர்கள் சில விஷயங்கள் தனித்து நிற்பதால் தான் வெற்றியாளர்களாக உருவாகின்றனர். ஆம், தோல்வி அடைபவர்கள் ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என நினைப்பார்கள், ஆனால் செய்ய மாட்டார்கள். அல்லது எதை செய்யக்கூடாது என்று நினைக்கிறார்களோ அதனை செய்வார்கள். வெற்றியாளர்கள் எதை செய்ய நினைக்கிறார்களோ அதனை செய்து முடிப்பார்கள் என் செல்லமே. அதை போல செய்ய வேண்டாம் என முடிவெடுத்தால் கண்டிப்பாக அதையே செய்ய மாட்டார்கள். தோல்வியாளர்கள் ஒவ்வொரு வாய்ப்பிலும் பிரச்சனையை பார்ப்பார்கள், ஆனால் வெற்றியாளர்கள் ஒவ்வொரு பிரச்சனைகளையே வாய்ப்பாக பார்ப்பார்கள். தோல்வியாளர்கள் மனதில் தோன்றுவதை செய்வர், ஆனால் வெற்றியாளர்கள் நன்றாக திட்டமிட்டு செயலாற்றுவர். தோல்வியாளர்கள் அடுத்தவர்கள் வழிமுறைகளை நிராகரிப்பார்கள், ஏனெனில் ஏற்றுக்கொண்டால் அவர்களை விட நாம் தாழ்ந்தவராகி விடுவோம் என்று எண்ணுவார்கள். தோல்வியாளர்கள் வாழ்க்கையில் தங்களை சுற்றி எவ்வித எதிர்ப்போ துன்பமோ இருக்கக்கூடாது என நினைப்பார்கள். ஆனால் வெற்றி காண்பவர்கள் தங்களது எண்ணம் நிறைவேற்றுவதற்கு என்னவெல்லாம் தடையாக இருக்கிறதோ அதனை முறியடித்து முன்னேறுவதையே விரும்புவர். தற்போது நீ வெற்றியாளரா இல்லை தோல்வியாளரா என்பதை உன் மனம் உணர்த்திவிட்டதா? நீ வெற்றியாளர் பட்டியலில் இருப்பது உனது செயலை தொடர்ந்து நீ வெற்றியாளர் பட்டியலில் இருப்பின் உனது செயலை தொடர்ந்து சிறப்பாக செய் என் செல்லமே. இல்லையென்றால் வெற்றியாளர்களாக மாறுவதற்கு வெற்றியாளர்களை பின்தொடராவது முயற்சி செய். எனவே வாழ்வில் வெற்றி பெற உன்னை மாற்றிக்கொள். நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை பின்பற்று என் சொல்லமே. நான் பார்த்து கொள்கிறேன். உனக்கு நான் அடிக்கடி கூறுகிறேன், நம்பிக்கையோடு இரு என்று. தூக்கமில்லை, எதையும் சிந்திக்க முடியவில்லை, ஏன் எதற்காக வாழ வேண்டும் என்று உன் மனதில் தோன்றும் எண்ணங்களிலிருந்து முதலில் வெளியே வா என் சொல்லமே. நான் சொல்ல வருவதை கொஞ்சம் காது கொடுத்து கேள். வாழ்க்கை என்றாலே ஏற்றம் இறக்கம் கலந்த ஒன்று. அதை லாவகமாக நகர்த்தி செல்வதில் தான் சிறப்பு. இவ்வுலகில் வாழும் எல்லோர் வாழ்க்கையிலும் எல்லா சூழலும் ஒன்று போல அமையாது. அன்பு, காதல், தேடல், வளர்ச்சி, ஆசை ஆகிய எதுவும் அளவுக்கு மீறி போகும்போது சிக்கல்தான் உண்டு பண்ணுகிறது. அடுத்தவர்களின் துயரங்களை கேட்கும்போது அதை ஆழ் மனதிற்கு கொண்டு சென்று நம் வாழ்க்கையிலும் இப்படி நடக்குமா என்று நீயே கற்பனையாக யோசிக்காதே. அந்த சந்தேகமே உண்மையாக உன்னை சுற்றியுள்ளவர்களிடம் இருந்து உன்னை பிரித்துவிடும். ஐயோ, இதை எப்படி சொல்வது என்ற எண்ணம் எல்லாம் வேண்டாம். மனதில் உள்ள குப்பைகளை உனக்கு நம்பிக்கை உரியவர்களிடம் கொட்டிவிடு. அல்லது ஒரு காகிதத்தில் எழுதி பிறகு அதை அக்கினிக்கு இரையாக்கிவிடு. மனதை ஒரு நிலைப்படுத்தி தியானம் செய் என் செல்லமே. தியானத்தின் போது எல்லா எதிர்மறை சக்தி என்னை விட்டு விலகிவிடும் என்ற எண்ணத்தோடு தியானம் செய். தோல்விகள் நிரந்தரமல்ல என்று எதையும் புரிந்து ஏற்றுக்கொண்டால் அழுத்தம் வராது. மாறாக நேர்மறை எண்ணங்கள் உன்னை சூழ்ந்து பாதுகாக்கும். உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணையாக நிற்பேன். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படும். மீதியை நான் பார்த்துக் கொள்கிறேன். சூழ்நிலையும் முன்னேற்றமும் தானாக அமையாது, நீதான் அதை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். உன்னை பற்றி கவலைப்பட நான் இருக்கிறேன். சிறு சிறு குறைகள் தோல்விகளுக்கு எல்லாம் மனம் உடைந்து போகிற அளவுக்கு நீ இருக்கிறாய். இந்த தன்மையை நீ மாற்றிக்கொண்டேதான் ஆக வேண்டும். யாராகினும் என்ன உன் மனதை ரணப்படுத்தினால் நீ அதை கண்டுகொள்ளாதே. அவர்கள் சொன்னால் அது உண்மையாகாது. ஆதலால் நீ அதை கண்டுகொள்ளாதே என் சொல்லமே. உனக்கு பக்கபலமாக நான் இருப்பேன். கவலை கொள்ளாதே, வருங்காலம் எல்லாம் ஏற்றமான காலமாய் அமையப் போகிறது. உனக்கு நீ நினைத்த போன்று வாழ்க்கை உன்னை நேசி உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. நம்பிக்கையும் பொறுமையும் கடைபிடித்து கொள். உன் சூழ்நிலைகளுக்கான தேவைகள் எல்லாம் சரியான நேரத்தில் உன்னை தேடி வரும். நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கு வெற்றி நிச்சயம். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. கவலைப்படாதே, நான் இருக்கிறேன் உன்னோடு என்றும் என்றென்றும் என் சொல்லமே.
செல்லமே, சூழ்நிலைக்கு தகுந்தபடி வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதுதான் வெற்றிகரமான வாழ்க்கையின் பூரண ரகசியம். ஆம், இந்த உண்மையை உணர்ந்தவர்கள் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் பெறுவார்கள். வெற்றி பாதையில் பயணிக்க விரும்புபவர் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான அம்சமும் கூட, தெளிந்த நீரோடை போல மனது தெளிவாக இருக்க வேண்டுமானால் சில அடிப்படை கொள்கைகளை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டியதும் உள்ளது. இதில் முக்கியமானது என்று இருப்பதை எண்ணி மகிழ்வுறாமல் இல்லாததை எண்ணி ஏக்கம் கொள்வதுதான் உனது பிரியான பிரச்சனையாகும். ஆம், வாழ்க்கையில் அனைத்தும் கிடைத்தால்தான் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று எண்ணினால் இந்த பிறவியில் அது சாத்தியமானதே இல்லை. காரணம், குறையில்லாத மனித வாழ்க்கை என்பதே இதுவரை இல்லை என்பதுதான் சத்தியம். உன் மகிழ்வான பொழுதுகளை முழுவதுமாக கொடுக்கக்கூடிய வல்லமை பெற்றது. உன்னிடம் இல்லாத ஒன்றை எண்ணி ஏக்கம் கொண்டு நிம்மதியை தொலைப்பதுதான். மகிழ்ச்சி என்பது என்றுமே இன்னொருவரால் வரக்கூடியது அன்று. மகிழ்ச்சியோ துக்கமோ இதில் எதை தேர்ந்தெடுக்கப் போகிறாய் என்பது உன்னிடமே உள்ளது. மகிழ்ச்சி என்பது உன் கையில் இருக்கிறது. அதற்கு முதல் படியாக உன்னுடைய தேவைகளை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டியது அவசியம். அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே இடமளிக்கட்டும் உங்கள் ஆசைகள். இந்த எண்ணத்தில் உறுதியாக இருக்க வேண்டியது அவசியம். இதற்கான அர்த்தம், மனித வாழ்க்கைக்கு இது மட்டும் போதும் என்பதில்லை. உயிர் வாழ தேவையான அடிப்படை வசதி கிடைத்துவிட்டால் மேற்கொண்டு நாம் பெறும் ஒவ்வொன்றும் நம் மகிழ்ச்சி கணக்கில் கூட்டிக்கொண்டே போனால் வெற்றிக்கான பாதை நம் முன் பறந்து விரியும். நல்ல எண்ணங்களோடான சேவைகள் நல்ல வாழ்த்துக்களை பெற்று தரும். அதை அனுபவிக்க பழகிவிட்டால் உன் மகிழ்ச்சி வெகு விரைவில் கூடிவிடும் என் செல்லமே. உன் பிரச்சனைகளை தள்ளி நின்று பார்க்கும்போது அது மிக சாதாரணமாக தெரிவதோடு அதற்கான தீர்வு காண்பதும் எளிதாகிவிடும். நான் மகிழ்ச்சி அடைய என்ன இருக்கிறது? குழந்தையின் மழலை, மலர்களின் மனம், அழகு, இயற்கையின் இனிமை, பறவைகளின் கானம், இப்படி ரசித்து மகிழ எத்தனையோ இருக்கிறதே. பெற்ற சிறிய வெற்றியையும் மனமகிழ்ந்து கொண்டாட பழகினாலே உற்சாகம் தானாக பிறக்கும். அடுத்த வெற்றிக்கும் அதுவே அச்சாரமே ஓடும். ஆம் செல்லமே, ஒவ்வொரு சிறிய வெற்றியும் ஒரு ஆசீர்வாதம். எனவே கவலை கொள்ளாதே. ஒவ்வொரு சிறிய வெற்றியும் ஒரு ஆசீர்வாதம் எனவே கவலையே படாதே. நம்பிக்கையோடு செயல்படு. நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கு வெற்றி நிச்சயம். ஆம், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். அல்லாஹ் மாலிக்.